வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ, அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹஸ்பண்டோட ஸ்பேர்ம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி இன்னும் கான்சன்ட்ரேட்டட் ஆக்கி ஒய்ஃபோட கர்ப்பப்பைக்குள்ளேயே செலுத்திடுறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரீரெக்விசிட்ஸ், அதாவது இதெல்லாம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட கரு குழாய், அதாவது ஃபலோபியன் டியூபு பேட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்எஸ்டி, ஹெச்எஸ்டி, லேப்ரோஸ்கோபி, நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கரு குழாயோட அடைப்பு எதுவும் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி ஐயுஐ ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் ஹஸ்பண்டோட சிமெண்ட் டெஸ்ட் வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ அதாவது சிமெண்ட் கவுண்ட்டு, மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி நம்ம க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஐயுஐ ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை பீரியட்ஸ் ஆகிட்டு செகண்ட் டேயில் வர சொல்லுவோம். ஒரு பேஸ்லைன் ஸ்கேன் எடுப்போம். ஸோ அதில் எதுவும் சிஸ்ட் இருக்கா இல்லை எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ 5 to 10 days வரைக்கும் மெடிசன்ஸ் கொடுத்து பீரியாடிக்காக ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது முட்டையோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத ஸ்கேனில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். சில பேருக்கு டேப்லெட்ஸ்லேயே ஃபாலிக்கல் க்ரோ ஆயிரும், சில பேருக்கு இன்ஜெக்ஷன்ஸும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து போட்டுட்டு உள்சத லைனிங், அதாவது எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எண்டோமெட்ரியம் மினிமம் 8 mm இருக்கணும், அண்ட் ஃபாலிக்கல் சைஸ் 18 to 20 mm இருந்ததுன்னா நம்ம ரப்சர் இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாள், அதாவது 36 hours லேட்டர் ஹஸ்பண்ட் வந்து சிமெண்ட் கொடுக்க சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணி இவங்க யூட்ரஸில் செலுத்திடுவோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அவங்க வந்து நார்மல் பெட்ரெஸ்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பண்ணி ஒரு 1/2 to 1 hourலேயே வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ நார்மல் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு 2 weeks மெடிசன்ஸ் கொடுப்போம், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் கொடுத்துட்டு 2 weeks கழித்து வர சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு யூரின் ப்ரெக்னென்சி கார்டு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னா 1 week later ஸ்கேன் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நெகட்டிவ் ஆகிட்டாங்கன்னா ஸோ அடுத்த பீரியட்ஸ் ஆகிட்டு செகண்ட் டே திருப்பி வர சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் பண்ணுறதுல 15 to 20% வரைக்கும் ஐயுஐ சக்ஸஸ் ஆகும். அதாவது 10 பேர் பண்ணோன்னா அதில் ஒருத்தர்லேருந்து 2 பேர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ ஒரு சைக்கிள் மட்டும் ஐயுஐ பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு 3 to 4 cycles தொடர்ந்து ஐயுஐ பண்ணும்போது அந்த க்யூமுலேட்டிவ் சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது. ஸோ தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.